ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2, 4, 6, 7 மொபைல், 7 கிடையாது, 6 தான் இது என்னோடய ஃபோனு, சரியா? 2, 6, 6 மொபைல் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொபைலுங்க தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 1+ வந்து 9 Pro, 1+ 9 Pro, 12 GB ரேமு, 256 GB ஸ்டோரேஜில் வந்திருக்கு இந்த மொபைலு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பர் ஒட்டியிருக்காங்க, யூகி டெம்பர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு டெம்பர் கிளாஸ் ஒட்டியிருக்காங்க. இதோட 12-256. இதில் என்னென்னா இந்த பேக் டோர் உடஞ்சிருக்கு, உடையில. ஸோ அது வந்து அந்த பின்னாடி பவுச்சு போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த பவுச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில இதெல்லாம் போட்டு கலட்டாமல் ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க, அது அப்படியே மெல்ட் ஆகி ஒட்டிக்கும். அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த இடத்த மட்டும் அந்த தோல் உறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, 12 GB ரேமு, 256 GB, 1+ 9 Pro, ஒன்லி மொபைல் தான் இது, ஒன்லி மொபைலு. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 16,500, அதாவது 16,500 கொடுக்குறோம். ஐடியா இருக்கா பாருங்கள். அதே மாதிரி தான் இன்னொரு மொபைலு, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 12-256 GB தான், இதுவும் 1+ 9 Pro தான், சேம் தான். பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் டோர் இதாகல. ஸோ பேக் டோர் வந்து இதில் பிரிஞ்சிருக்கு பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு தெளிவாக இருக்குது. அதனால தான் இதோட விலை வந்து 17,500, அதாவது 17,500, 12 GB ரேமு, 256 GB. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐபோனில் வந்து காப்பி தான், ஃபஸ்ட் காப்பின்னு சொல்கிறோம், அதே தான். இது வந்து 14,000, 14,000 இது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா இது, இது ஓரமாக போடு சாம். இது வந்து 1+ வந்து, சி 1+ ஐபோனில் வந்து 15 Pro. ஏப்பா இதெல்லாம் உரிச்சிருவோம் அப்படியா? புதுசாகவே இருக்கான், சரி ஓகே. மேலே வந்து சீல்டோடு இருக்குது பாஸ், இது அந்த ஸ்டிக்கர் கூட பிரிக்கலை. ஸோ செம தரமாக இருக்கு. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஐபோனில் வந்து இதை ஆன் பண்ணிடுறான், சார்ஜ் இல்லையா என்னன்னு, சார்ஜில் போடு. சார்ஜில் போடு, அது சார்ஜ் ஏறிட்டுருக்கட்டும், இது கடைசியாக சொல்லிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூ, ஐக்யூவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐக்யூவில் வந்து 7 இது, ஐக்யூ 7. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐக்யூ 7, 12 GB ரேமு, 256 GB, விலை வந்து பார்த்திங்கன்னா 14,000, 14,000 ரூபாய்க்கு தர ஒன்லி மொபைல் தான் ஐக்யூ 7, 12-256, 5G மொபைலு. 5G மொபைல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து நியாயமான விலை தான், 14,000ன்றது நல்ல விலை. ஏன்னா 12-256 GB ஐக்யூ 7 இது, சரியா? வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ Reno 10 சொல்லிட்டு ஒரு 5G மொபைல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமில் டெமோ யூனிட் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் டெமோ யூனிட்டு, பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. வாரண்டி கூட இருக்கலாம், வாரண்டி இருக்க வாய்ப்பு இருக்கும், அது நம்ம IME நம்பர் போட்டால் தான் தெரியும். டெமோ பீஸில் பொதுவாக வந்து பில்லு வர்றதில்லை. இது வந்து ஜிபி வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ Reno 10 18,500 சொல்லி கொடுத்துருக்காப்புல. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8-256, 8 GB ரேமு, 256. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டென்ட்டு கரு எதுவுமே கிடையாது. 18,500 சாரி, 18,500. ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. விலை வந்து 18,500, 8 GB ரேம், 256. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போலையே A59 5G மொபைல். ஸோ ஓப்போ A59 5G மொபைல் வந்து உங்களுக்கு 12,000 ரூபாய்க்கு தரேன், 5G மொபைல் தான். இது வந்து 100% வந்து புதுசு, இது அப்படியே அந்த கவர் கூட பிரிக்கலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி இருக்குது, இந்த மாடலே புதுசு தான், ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் கூட இருக்காது இந்த மாடல் லான்ச் ஆகியே, சரியா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாடலே புது மாடலு ஓப்போ A59. விலை வந்து
12,000 ரூபா போட்டிருக்காங்க. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோப்பா போட்டிருக்கு பாரு, ஜிபி போட்டிருக்கா போடலையா? 6128 6 GB ரேம், 128 பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, ஒரு மஞ்சள் கலர் மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணிடுவோமா? ஓப்பன் பண்ணு. ஆரைட். ஸோ நல்லா இருக்கு பஸ். 12,000 ரூபா 5G மொபைலு, புது மாடல் வேறு. மேலே வந்து கிராச் கார்டு போட்டிருக்காங்க. கிராச் கார்டை பிரிச்சு காட்டு. மேலே வந்து கிராச் கார்டு மாதிரி ஒன்று, அந்த கம்பெனி கிராச் கார்டுன்னு வாங்கலை, அது அப்படியே இருக்குது. ஸோ நம்ம எடுக்கலை, இல்லை எடுக்கலை, காமிக்கிறேன் சரியா. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபா, 12,000 ரூபீஸு. இது சார்ஜ் ஏறிடுச்சா ஐஃபோனு? இது கிட்டத்தட்ட ஐஃபோன் மாதிரியே தான் இப்போ செயல்படும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 512 GB கொடுத்துருக்காங்க, 15 Pro Max 512 GBன்னு கொடுத்துருக்கான். ஆனால் 512 GB 100% இருக்காது. 512 கூட இல்லை, 1 TB கொடுத்துருக்கான். 15 Pro Max 1 TB கொடுத்துருக்கான். இது மேலே ஒரு ஸ்க்ராச் கார்டு இருக்குது. இந்த சைடு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ஸ்டிக்கரு, அந்த கம்பெனிலேருந்தே வரும்ல சேஃப்டி ஸ்டிக்கரு. பின்னாடி ஒரு கிராச் கார்டு மாதிரி ஒன்று. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசு, அப்படியே எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனால் இது வந்து iOS செட்டிங்கு அது இதெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். செட்டிங்கை வச்சுலாம் நம்ம வந்து இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து லோடிங் ஆகிறத வச்சே நம்ம சொல்லிடலாம். இந்த மாதிரிலாம் வந்து ஐஃபோன் லோட் ஆகாது, ஒரு செகண்டில் லோட் ஆயிரும். இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், வாங்கண்ணா, இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஐஃபோன் தான், 15 Pro Max தான். இதை வச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவாங்க. இதில் வந்து 512 தான் போட்டிருக்கு, பாக்ஸில் 1 TB போட்டிருக்கான் பாரு. 512 GB தான் பஸ் இது. 512னா 512 இருக்குமான்னு எனக்கு கூட சொல்ல முடியாது. 128 கூட இருக்கலாம், 64 கூட இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆக மட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட்டுன்னு சொல்லி தான் விற்கிறோம் சரியா. ஒரு கஸ்டமர் வந்து வாங்கி ஏமாந்துட்டு எங்ககிட்ட கொடுத்துருக்காரு விற்க சொல்லி. மேக்ஸிமம் 100% பேட்டரி ஹெல்த் எல்லாமே அப்படி தான் இருக்கும். கேமரா குவாலிட்டி வேணாலும் நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. கேமராலாம் சுமாராக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா, இல்லை ஒரு 8,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுவீங்க? அந்த மாதிரி தான் இது. ஆனால் இதோட விலை 14,000 ரூபா. ஆனால் இதோட ஒரிஜினல் ஃபோனோட விலை 140,000 ரூபா. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு புரிஞ்சுட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா வாங்கிட்டு திருப்பி கொடுத்தீங்கன்னா நாங்கள் எடுக்க மாட்டோம். இதோட ப்ரைஸ் வந்து நான் இப்போவும் சொல்லிடுறேன், 14,000 14,000 ரூபா.